வாழ்க தமிழ், வளர்க பாரதம். அனைவருக்கும் ஆண்கள் தின வாழ்த்துக்கள். ஆம், அனைவருக்கும் ஆண்கள் தின வாழ்த்துக்கள். 1999 நவம்பர் 19 ஜெரோம் அப்படிங்கிறவர் ஆண்கள் தினத்தை முதல் முதல் அறிவிச்சாரு. அன்று முதல் இன்று வரை ஆண்கள் தினம் நவம்பர் 19 கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்குது. வேலை, குடும்பம், சமூகம்னு பல பொறுப்புகளை தன் தோல்மையை சுமந்து வாழும் ஆண்களுக்கு ஆண்கள் தின வாழ்த்துக்கள். பக்குவப்பட்டவன் ஆண். ஆமா, எந்த பிரச்சனையும் வந்தாலும் எல்லாத்தையும் அனுசரிச்சு சகிச்சுக்கிட்டு எல்லாத்தோடையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பக்குவம் கொண்டவன் தான் ஆண். இந்த பக்குவத்தை பார்த்து பெண்களே சில நேரம் பொறாமை கொள்வதுண்டு. இந்தியாவின் சமூக கலாச்சார பழக்க வழக்கங்களை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் உயர்ந்தவனாக சித்தரிக்கப்படுவதுண்டு. இந்த நேரத்திலும் இதை நம்ம சொல்வது தவறுதான். ஏன்னா அது பெண்களை அடிமைப்படுத்துவது போன்றதாகும். ஆனா இந்த நேரத்துல ஒரு பெண்ணை நாம் பெருமைப்படுத்தி ஆக வேண்டும். ஆமா, அவங்க தான் உமா செல்வா. அவங்க தான் இந்தியாவில ஆண்கள் தினத்தை ரொம்பவே பிரபலப்படுத்தினவங்க. சில குறை கூறும் ஆண்கள் இருந்த போதிலும் அண்ணன், அப்பா, அப்புறம் நண்பன்னு பல பரிமாணங்கள்ல சிறந்த ஆண்களும் இங்கு உள்ளார்கள். இந்த நவீன காலத்துல பெண்கள் பல துறைகள்ல சாதிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் ஒரு ஆணுடன் ஒரு பெண் இருக்கும்போதுதான் தன்னை மிகவும் பாதுகாப்பாக அவங்க உணர்றாங்க. ஆண்கள் எப்பவுமே சுயமரியாதை இழக்காதவங்க. அந்த சுயமரியாதைக்கு பேர் திமிருனா, அந்த திமிரோடவே சொல்றேன். மீண்டும் ஒரு முறை ஆண்கள் தின வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.